தங்கவேல் ஜமீன் ராயப்பேட்டை எண்ணெய் வியாபாரம். இது வந்து மதுராந்தகம் மரச்செக்கு எண்ணெய், மதுராந்தகம் கொண்டு வந்து இங்க விற்பனை பண்றோம். கல்லெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், தீப எண்ணெய். இது மத்த எண்ணெய்க்கும் இந்த எண்ணெய்க்கு என்ன டிஃபரன்ஸ்? இது வந்து செக்கு எண்ணெய், அதனால வந்து இதை கலப்படம் கலப்படம்லாம் கிடையாது. நேரடியாக வந்து வேர்க்கடலை எள்ளெல்லாம் கொழம்புகள் பண்ணி அங்கே மரச்செக்கில் வச்சு ஆட்டி இவங்க நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம். அங்கே வர வச்சு மற்ற எண்ணெயில் இருக்கிற கொழுப்போடு இந்த எண்ணெய் கொழுப்பு கம்மியாக, ஆமாம் கம்மியாக இருக்கும். அது வந்து இதில் கெமிக்கல்லாம் எதுவும் கிடையாது, பியூர் செக்கு எண்ணெய். பியூர் செக்கு பியூர் செக்குக்கும் டிஃபரன்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு கண்டிப்பாக. மரச்செக்குன்னா தனி ஸ்பெஷாலிட்டி உண்டு. ஓ, செக்கு வேணால் மரச்செக்கு டிஃபரன்ஸ் டிஃபரன்ஸ் தான் இருக்குது. வெளியில போனா ஒரு லிட்டர் வந்து 200 விற்கிறோம். நல்லெண்ணெய் வந்து 280, தேங்காய் எண்ணெய் அதே வேலை தான். கடலை தீப எண்ணெய் வந்து 160 ரூபா ஒரு ஒரு லிட்டர். ₹160 நல்ல பியூரான எண்ணெய், நல்லா இருக்கும். மக்கள் விரும்பி ஓரளவுக்கு பரவாயில்ல, சுமாராக போகுது மார்க்கெட். நிறைய வாங்கணும், வாங்கணும், அதுக்கு தான் பரவாயில்ல இருக்கேன். தச்சியமே நம்ம இருக்கிற அளவுக்கு ஓரளவுக்கு அப்படி போடும். ஏன்னா காம்படிஷனும் நிறைய இருக்குது இல்லையா, பக்கத்து பகுதியில் எல்லா கடையிலையும் வச்சுக்கிறாங்க. அதனால வந்து கொஞ்சம் லிமிட்டாக தான் போகுது, ஸ்பீடாக ஒன்றும் போகல. மக்கள் மத்தியில் அந்த நல்ல யாரும் வந்து இதுவரையில் நாங்கள் ஒன்றிய யாரும் வந்து இப்போ எண்ணெய் நல்லா இல்லைன்னு சொல்லவே இல்லை. சரக்கு நல்லா இருக்குதுன்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க. மரச்செக்கு வந்து என்ன வேறு வச்சு பண்ணுறது, எது வச்சு பண்ணுறது? அது இப்போ வேர்க்கடல ஆடி எடுத்தாரு இல்லையா, கொஞ்சம் வந்து நல்ல முத்தின வேர்க்கடலையாக இருந்தால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா கொஞ்சம் பிஞ்சு வேர்க்கடலையாக இருந்தால் கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும். அதில் வந்து அவுட்டன் ரொம்ப கிடைக்காது. நல்ல முத்தின வேர்க்கடலைனா அவங்க ஆடுறவங்களுக்கு நல்ல அவுட்டன் கிடைக்கும். அப்படி ஒரு ஸ்பெஷாலிட்டி. அதே மாதிரி தான் எள்ளும், முத்தின எள்ளு பிஞ்சு எள்ளுன்னு சொல்லுவாங்க. முத்தின எள்ளை வந்தால் எண்ணெய் கலர் வரும், நல்ல இது குவாலிட்டி இருக்கும். முத்தின எள்ளுனா கொஞ்சம் பிஞ்சு எள்ளு படும்போது போட்டாங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும், ரொம்ப டார்க்னஸ் வராது. நல்லா வந்து முத்தின எல்லாம் நல்ல டார்க்னஸ் வரும். அப்படி மற்றபடி தேங்காய் எண்ணெய் நார்மலாக சொல்ல வேண்டியதான், தேங்காய் வர கொப்பரை வர வச்சு கொப்பரை எடுக்கணும். அதுவும் இதில் வந்து பியூரிட்டிக்கு நாங்கள் கேரண்டி கொடுப்போம். இதில் வந்து எந்த மிக்சிங்கும் கிடையாது, பியூரிட்டிக்கு கேரண்டி. மிஷின் தெரிஞ்சவங்க ரொம்ப பேர் வாங்குறாங்க, கேட்டு செக் எண்ணெய் விரும்பி வாங்குறாங்க, விரும்பி வாங்குறாங்க. அவன் அவங்களும் கேட்குறோம், நீங்கள் வாங்குறீங்களே உங்களுக்கு வந்து எப்படி குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு கேட்டால் நல்லா இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க. ஆ, அப்படி ஒப்பீனியன் சொல்கிறாங்க, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது உடம்புக்கு எந்த பாதிப்பு இருக்கு? அதெல்லாம் கிடையாது. இப்போ இப்போ வந்து வேறு மண்ணெல்லாம் போடுறோம்னா அதில் வந்து கெமிக்கல் போகிறான்னு சொல்ல நம்ம பார்க்கல, நம்ம சொல்லப்படல. அடுத்தவங்க எண்ணெய் போய் நம்ம குறை சொல்ல விரும்பலை. நமது வந்து எந்த விதமான கெமிக்கல் எதுவும் கிடையாது. வீராக வந்து வேர்கடலை வந்து கிராமத்தில் பயிர் வச்சாங்கன்னா அந்த ஏரி பசங்க மதுராந்தங்கன்னா மதுராந்து 40-50 கிராமங்கள்னா அங்கே ஜன விவசாயம் பயிர் வச்சு எள்ளும் வேர்க்கடலை ஆடி அவங்க போட்டாங்கன்னா அதை போட்டு வாங்கி இவங்க பண்ணி அனுப்புகிறாங்க. அதனால் வந்து குவாலிட்டிக்கும் மற்றபடி வந்து குவான்டிட்டிக்கும் எந்த விதமான, நாங்கள் 200 மேலே விற்கிறதில்ல, எங்களுக்கு மார்ஜினே அது ரொம்ப கம்மி தான். இருந்தாலும் பரவாயில்ல, கூட 2 லிட்டர் ஓடனா அது அட்ஜஸ்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு நாங்கள் போட்டோம். செக்கு எண்ணெய் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, மெயினாக தான். ஒன்றும் ஆயிலே உங்களை நல்ல நல்ல செக்கெண்ணெய் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அது ஆயில் அபிவிருத்தியும் உண்டு, கெடுக்காம ஒன்று. மற்றபடி வந்து நீங்கள் வந்து விக்சல் வந்து வாங்கினீங்கன்னா அந்த பீடு கிடைக்காது உங்களுக்கு. அது அதுக்கு தான் இந்த போர்டு போட்டுருவோம். ஒன்றும் ஆயிலே உங்கள் ஆயிலே அதிகரிக்கும். மதுராந்தகம் மரச்செக்கு எண்ணெய், இது அதான் ரீஃபைன் பண்ணாதது, எந்த கெமிக்கலும் கலக்காதது, சுத்தமான நம்ம ஊர் வேர்க்கடலை இருக்கிறது. குஜராத் வேர்க்கடலாம் கிடையாது, தமிழ்நாட்டு வேர்க்கடலில் இருக்கிறது. ஆமாம், நல்ல தரமாகவும் சுவையாகவும் இருக்கும். உங்கள் பேர்? என் பேர் வெங்கடேஷ். அப்பாவும் நீங்கள் தமிழை பார்த்துருக்கீங்க? ஆமாம் ஆமாம் ஆமாம். எந்த அளவுக்கு சத்து இது, மற்ற என்ன சத்து எப்படி சொல்லுவாங்க? கொலஸ்ட்ரால் நம்மளது பாரம்பரியம் தானே, நம்ம காலகாலமாக ஒரு 2000 வருஷமாக சாப்பிட்டுன்னு இருக்கிறது தான் இது. 1000 ரொம்ப நாள் சாப்பிட்றது தானே இதெல்லாம். நம்ம அதுலேயும் நம்ம கடலெண்ணெயை விட முக்கியமாக நம்ம நெல் எள்ளில் வர நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப காலமாகவே நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். தான் தமிழர்கள் ரொம்ப விரும்பி சாப்பிட்றது தான். ஆமாம், வேர்க்கடலாம் அப்புறம் பிறகு வந்தது தான் எள்ளு வந்து எள்ளு எள்ளு எண்ணெய் தான். எள்ளு எண்ணெய் நல்லெண்ணெய், எள்ளு நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் தான் ரொம்ப நாளாக சாப்பிட்டுட்ருக்கோம். ரொம்ப கம்மியாக இருக்குது.
கரையும் கொழுப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அதாவது என்ன சொல்கிறது நல்ல கொழுப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இதில் அதிகமாக குட் ஃபேட்டு பேடு கொலஸ்ட்ரால் சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி குட் கொலஸ்ட்ரால் தான் இதில் இருக்குது, உடம்புக்கு தேவையானது, உடம்புக்கு தேவையானது தான். ஆமாம், அதுதான் இது பூர்த்தி பண்ணும். மற்ற எண்ணெய் போகிறதுல இந்த எண்ணெய் போகிறது நல்லது, உடம்பு நல்லது தான் உடம்பு. அதை மாரடைப்பு வருது இல்லை, ஆமாம், முக்கியமாக மாரடைப்பு வராமல் இருக்கும் சார் இது சாப்பிட்டீங்க. பாத்துங்க மக்களே, ரொம்ப சத்துள்ள ஒரு மக்கள் தேவையான எண்ணெய் தான் இது வந்து செக்கு எண்ணெய், எல்லாரும் சாப்பிடணும் விரும்பி. அதுதான் இங்க இருக்கு. இது வந்து ஆக்சுவலா வந்து ராஜநகர் மீது வந்து ஒரு 2 கிலோமீட்டர் உள்ள வரணும். பரடுமை கோயில் இருக்குது, அது கோயில் தாண்டி வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கடை இருக்குது. மதுராந்தகம் மரச்செக்கு என்னென்னு பார்த்துருப்பீங்க. வெளியே போர்டு போட்டு பளிச்சு லைட்டை எல்லா விளக்கோட லைட்டில் போட்டு எண்ணெய் வச்சுருக்காங்க. பார்த்தோன்னு வாங்க, விலையும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சொன்ன மாதிரி மற்ற கடையை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. வாங்க, மறக்காமல் வாங்க. இந்த சேனலை பார்க்குற வச்சுருக்கோம், இந்த எண்ணெயை வாங்கி சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. இந்த டேக்லைன் திரும்ப சொல்கிறேன், உண்ணும் ஆயிலே உங்கள் ஆயுளே அதிகரிக்கும். அதுக்கு காரணம் இந்த மரச்செக்கு எண்ணெய், மதுராந்தகம் மரச்செக்கு எண்ணெய் வந்துடாதீங்க.